திருநெல்வேலி இருட்டு கடையில வெறும் 20 ரூபாய்க்கு கூட அல்வா வாங்கலாமா? ஆமாங்க, ரீசெண்டா திருநெல்வேலி வரைக்கும் போயிருந்தேன். எதுக்கு இருட்டு கடைக்கு போயிட்டு அல்வா சாப்பிடதான்? நெல்லையப்பர் கோயில் ஆப்போசிட்டே இந்த கடை இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா கடையில ஒரே கூட்டம். ஆமா, பின்ன ஃபேமஸான கடைனா கூட்டம் இல்லாம இருக்குமா? ஆனா இந்த கூட்டத்திலயும் உள்ள பூந்து வாங்குறது தான் நம்மளோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்துட்டேன். இந்த கடையில கிலோ கணக்குலயும் அல்வா வாங்கலாம், இலை கணக்குலயும் அல்வா வாங்கலாம். நல்லவேளை ஒரு அண்ணன் வாங்கி முடிச்சுட்டு வெளில வந்ததுனால கேப்பு கடந்துச்சு. அந்த கேப் உள்ள போயிட்டு, அண்ணே எனக்கு ஒரு இலை அல்வா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய் கொடுத்தாச்சு. பக்கம் ஒரு இலையில போட்டு கொடுத்தாங்க, அதை பத்திரமா வெளியில எடுத்து வந்தாச்சு. பேக்கிங்கை பாருங்களேன், வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த அல்வா வெறும் 20 ரூபா தாங்க. சரி, ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கலாமே. ஓபன் பண்ணா ஒரு நீட்டு சைஸ் குலாப் ஜாமுன் இருக்குல்ல, அந்த மாதிரி பெருசா இருக்கு. 20 ரூபாய்க்கு சம ஒருத்து நல்லா கொல கொலன்னு இருந்துச்சு. சரி, எப்படி இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டு பாப்போமா. டேஸ்ட் வேற லெவல். இந்த அல்வாக்காக எவ்வளவு கிலோமீட்டர் வேணா வந்து டிராவல் பண்ணி சாப்பிடலாம், அந்த லெவல்ல இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு சம ஒருத்து அல்வா சாப்பிட்டு இருக்க பக்கத்துல ஒரு பாட்டியை தான் கொடுப்பா அப்படின்னாங்க. இந்த அல்வா சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சி இந்த ஒரு கிலோ வாங்கி தரேன்னா. எனக்கு இதெல்லாம் வேணா காசு கொடுங்க அப்படின்றாங்க. பாட்டி நல்லவேளை இதை என்கிட்ட கேட்டீங்க, இதே வேற யாராச்சும் கேட்டிருந்தீங்கன்னா நேரம் உங்களை ஹியூமனிட்டி பிஜியம் போட்டு ட்ரெண்டிங்ல விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டு திருநெல்வேலியை சுத்தி பார்க்க கிளம்பியாச்சு. யாருக்கெல்லாம் இருட்டுக்காட்டு அல்வா பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.